ஹாய் திஸ் இஸ் கவுஷி ஃப்ரம் பாலச்ச நெட்ஒர்க்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தி கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு டென்த்தில் வந்து இருக்கு செகண்ட் யூனிட்ல வந்து இருக்கிற தான் தி கிரம்பிள் ஃபேமிலி இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா லூசி மார்ட் மான்கோ மேரி ஓகே இவங்க தான் எழுதியிருக்காங்க இதில் இருக்கிற தீம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் இந்த போம் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா தி கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னு இருக்கா கிரம்பிள்னா என்ன அப்படின்னா முணு முணுத்துட்டு ஒருத்தவங்களை குறை சொல்லி அதாவது நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாத்துலேயும் குறை சொல்லிட்டு அது அப்படியே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கிறதா தி சாரி கிரம்புள் ஓகேவா தி கிரம்புள் ஃபேமிலி அப்படின்னா என்னென்னா அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலிக்கு பேரே தி கிரம்புள் ஃபேமிலி எது எடுத்தாலும் முணு எதை எடுத்தாலும் குற சொல்லிக்கிட்டு அதாவது எதை எடுத்தாலும் வந்து நொந்துக்குவாங்க எது நடந்தாலும் நொந்துக்குவாங்க இந்த இதுதான் முக்கியமான தீம் இந்த போம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி இருக்குது அந்த லைன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கிரம்புள் ஃபேமிலிங்கிறது என்னென்னா அது ஒரு அவநம்பிக்கையான ஒரு ஃபேமிலின்னு சொல்கிறாங்க பெஸிமிஸ்டிக்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா ரொம்ப வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்பிக்கையே மாட்டாங்களாம் எது எடுத்தாலும் அது அது வந்து உருப்படாது அது வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டே இருப்பாங்களாம் இது என்ன தான் இல்லை அதனால தான் நல்லதுக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிட்டே இருப்பாங்களே எதுவுமே அவங்க ஒன்று கூட பாசிட்டிவாக யோசிக்கவே மாட்டாங்க எல்லாமே நெகட்டிவாக தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றாங்க அவங்க வாழ்ற தெருவுக்கு பேர் வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து மனுஷங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த மனநிலையை வச்சே இந்த வந்து பேர் சொல்லுவாங்க தெருவு பேர் வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம யாராவது கிண்டல் பண்ணுவோம்ல இப்போ வந்து ரொம்ப அழுதுகிட்டே யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாராவது அவங்களுக்கு பேர் வந்து அலுமிஞ்சின்னு அந்த மாதிரி இந்த ஃபேமிலி வந்து கிரம்பிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முன்முடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஃபேமிலிக்கு பேர் கிரம்பிள் ஃபேமிலி அந்த மாதிரி ஓகேவா அந்த ஸ்ட்ரீட்டோட பேர் என்ன அப்படின்னா ஃபிட்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க தி ஃபிட்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வாழ்கிற ஏரியாவுக்கு பேர் வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் சாரி அதை மாற்றி சொல்லிட்டேன் இப்போ வந்து இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க எல்லாமே வந்து குறை சொல்லிக்கிட்டு மனசில் வந்து நிறைவே ஆகாது இப்போ வந்து ஒரு பத்து ரூபா கிடச்சாலும் என்ன பத்து ரூபா கிடச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இதே ஒரு பத்தாயிரரூபா கிடைச்சாலும் என்ன பத்தாயிரரூபா கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே ஓகேவா அப்போ புரியுதா இவங்களோட யாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க பேசணும் இவங்களோட ஸ்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்களை யாருக்குமே பிடிக்காது எதை எடுத்தாலும் வந்து இந்த மாதிரி இதை எதை சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல அபசகணும் அப்படி சொல்லுவாங்களையா அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்களோட பேச யாருமே விரும்ப மாட்டாங்க ஓகேவா இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மழை பெஞ்சாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதாவது இன்னும் மழை பெஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வெயில் அடித்தாலும் என்ன வெயில் அடிச்சிட்டே இருக்கு குளிர்னாலும் என்ன குளிர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பேசுகிறவங்க எது எடுத்தாலும் வந்து ஒரு குறை சொல்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க இவங்க மற்றவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஷவுட் பண்ணி பேசுவாங்க மற்றவங்கள்ட்ட ரொம்ப இனிமையாலாம் பேச மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் வந்து துக்கமாக பேசிகிட்டே இருப்பாங்க எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு துக்கமாகவே பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க எப்போதுமே வந்து பாசிட்டிவாக இருக்க மாட்டாங்க எல்லாத்துலேயுமே தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் வந்தாலும் சின்ன விஷயம் வந்தாலுமே அதில் வந்து ஒரு தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களை பார்த்தாலே தெரியும் உங்கள் கிரம்பு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி எல்லாருக்குமே கரெக்டாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து என்னென்னா இது வந்து அன் அப்படியே அன்கான்ஷியஸாக உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அது அப்படியே பழகிடுச்சு அது வந்து அவங்களோட கேரக்டரில் ஒரு ஹேபிட்டல ஒன்றா மாறிடுச்சு அப்படியே ஹேபிட்டாகவே மாறிட்டு இந்த ஒரு விஷயம் எது எடுத்தாலும் குறை சொல்கிறது அந்த மாதிரி விஷயம் திஸ் ஒன் லைக்ஸ் அ நெகட்டிவ் ஆக்டூர் ஆஃப் த கிரம்புள் ஃபேமிலி அப்படின்னா யாருமே அவங்களுக்கு வந்து பிடிக்காது அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட் பிடிக்காதுல்ல நமக்கே சாதனமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்கள வந்து பிடிக்காது ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்றப்ப இந்த மாதிரி பேசுறவங்கள அந்த மாதிரிலாம் இருக்கவங்கள்ட்ட வந்து நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம் நம்மளை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேர்ட்ஸ்லாம் நம்ம நமக்கு காலையில் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இந்த போமோட தீம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிடுவோம் அதில் நல்லதோ கெட்டது ரெண்டுமே ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் ஓகேவா நம்ம வந்து அதை வந்து அதில் தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டோ இன்னும் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது எனக்கு மட்டும் இப்படி ஆகுது மற்றவங்களுக்குலாம் நல்லா இதாக போயிட்டுருக்கே அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது இதுதான் அந்த போமோட வந்து முக்கியமான தீம் இதில் ஒரு லைன் சொல்லுவாங்க நமக்கு வந்து ஞாபகம் வரும் இல்லையா டைலாக் மூவி டைலாக்லாம் வரும் இல்லை இப்போ வந்து ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரோஸ் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் முள் இருக்கே அப்படின்னு நம்ம கஷ்டப்படக்கூடாது அந்த முள்ளில் வந்து ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஸ் பிக் பண்ணிட்டு போவோம்ல அந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து தீமாக சொல்கிறாங்க உங்கள் நோட்ஸ்லேயே கூட கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து இது ஒரு தீமாக கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு லைன் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க ஸோ வேறு டவுட்ஸ்னு சொன்னா காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் இந்த போம் பார்த்தீங்கன்னா இல்லை வேறு ட்ரான்ஸ்லேஷன் வேணாலும் காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்